சார். நீ ஹேண்டில் பண்றேன்னு சொன்னதுனால தானே நாங்க ட்ரிப்பே பிளான் பண்ணோம். இப்போ என்ன கேஸ்ல புதுசா கன்ஃபியூஷன்? இன்னும் அந்த யாரும் கண்டுபிடிக்கலையா? அவன் பண்ணதுக்கு அவன் அம்மாவை திட்டுற. க்ளூ எதுவும் கிடைக்கல? அதுக்க கிட்டியடா. அக்யூஸ்ட கூட ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சரி. ப்ராப்ளம் என்னன்னா அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி அவன் என்கவுண்டர்ல செத்துட்டா. ஆனா எவிடன்ஸ், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாமே அவன்தான் சொல்லுது. அப்புறம் என்ன? அந்த பொண்ணோட நகை அடக்கில மாட்டி இருந்த ஃப்ளஷ், அப்புறம் சிமெண்ட் டெஸ்ட்ல எல்லாம் அவனோட டிஎன்ஏ தான் இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல எனக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற விஷயம் என்னன்னா, மூணு வாரத்துக்கு முன்னாடி செத்துவன் எப்படி போன வாரம் வந்து கொலை பண்ணியிருக்க முடியும்? ஒன்று அவன் பேயா இருக்கணும், இல்லைன்னா இந்த டைம் மிஷின் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இருக்கணும். அடிச்ச போயில்ல, பத்து நாளாக கரண்டே இல்லைல்ல. நாளைக்கு சிரிக்கிற, இப்போ கேஸை பற்றி பேசலாமா? லிசன், அந்த ரூமையே ஒரு ஃப்ரீசர் மாதிரி யோசிங்க. மூணு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டு அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்த ரூம்குள்ளே வச்சிருக்கணும். பத்து நாளாக கரண்டே இல்லை, ஸோ ஐஸ் மெல்ட் ஆகி பாடி வெளியே வந்திருக்கும். அதனால தான் ஸ்மெல் கூட இப்போ அடிச்சிருக்கு. அண்ட் ஃபிங்கர் நெயில்ஸில் இருந்த ஃப்ளஷும் ப்ரிசர்வ்டாக இருந்திருக்கும். அவன்தான் லோன் அக்யூஸ்ட். ஸோ நீ இதே கேஸ் ரிப்போர்ட்ல எழுதி ஃபைல க்ளோஸ் பண்ணு. அப்புறம் கொலகாரன் யாருன்றதையும் ஃப்ரீயா பார்க்க சொல்லிடுவோம். பிரியாவோட கேஸில் நான் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தேன்னா அவங்க அப்பா இறந்துருக்க மாட்டார். நேரத்துக்கு கிடைக்காத எந்த ஜஸ்டிஸும் யூஸ்லெஸ் தான். என்னை தேடி ஒரு கேஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அழாதீங்கம்மா, உங்கள் கஷ்டம் என்னன்னு தெரியும். தப்பு செஞ்சுட்டு ஒருத்தர் அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சிட முடியாது. கண்டுபிடிச்சாங்க, எனக்கு அட்டாப்சி ரிப்போர்ட் பார்க்கணும். அந்த பொண்ணை கழுத்தில் குத்தி கொண்டிருக்காங்க. குத்துனது கம்பியான்னு தெரியல, 2 inch உள்ள இறங்கி மூச்சு குழாய் பஞ்சர் பண்ணிருக்கு. என்ன வெப்பன் கிளியரா தெரியலையா? இல்ல, ஆனா மினிமம் 5 inch நீளம், 1/2 cm அகலம் உள்ள ஏதோ வெப்பனா இருக்கணும். குத்துன பிரஷர் வச்சு கால்குலேட் பண்ணா அந்த கில்லருக்கு 25-30 ஏஜ் குள்ள இருக்கணும். முக்கியமா பதட்டம் இல்லாம பண்ணிருக்காங்க. உடம்புல வேற ஏதாவது மார்க்? ரேப் ஹராஸ்மென்ட்கான என்ன ஸ்ட்ரகிள் மார்க்கும் இல்ல. கொலை நடந்த அன்னைக்கு நர்மதா கேப்சிகம் சாப்பிட்டதுனால அவளுக்கு ஃபுட் அலர்ஜியா இருக்கு. அதனாலே எதிர்த்து போராடாமே போயிருக்கலாம். பிளட் ட்ரையில் ட்ராக் பண்ண முடிஞ்சுதா? பாடி ரிகவர் பண்ணும்போது நிறைய ரத்தத்தை அவ்வளோ ட்ரெஸ்ஸே உறிஞ்சிருச்சு, மீதி கிளாட் ஆயிடுச்சு. இது போதாதே அன்னைக்கு பேஞ்சு மழை அந்த கேஸே காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. எல்லா எவிடன்ஸும் வாஷ் அவுட். கிரிட் மெத்தடில் சர்ச் பண்ணி கூட எதுவும் கிடைக்கல. ஸோ கொலை எங்கே நடந்ததுன்னு தெரியல. ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா அந்த பொண்ணு சாகரத்துக்கு முன்னாடியே அவளை கொலை பண்ணவங்க அந்த இடத்த விட்டு போயிருக்கணும். இட்ஸ் நாட் அ ப்ரீ பிளான் மர்டர். கரெக்ட். என்ன மோட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன்? எதுவும் இல்லாதது தானே பிரச்சனை. பிளஷர்க்காக கொண்டிருந்தா சைக்கோவா இருந்திருக்கணும். அந்த மொத்த இன்சிடென்ட் 8:20 to 8:40 நடந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி ஏடிஎம்ல இருந்து 1500 rupees எடுத்திருக்காங்க. அதுல 400 rupees மட்டும் தான் மிஸ்ஸிங். ஓகே. சோ கேஸ் அந்த 400 rupees ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்க கொடுத்துருப்பா? ஆனா அவங்க வாங்கல மேடம். நர்மதாவோட டெபிட் கார்டு டிக்ளைன் ஆகியிருக்கு. அதனால அவள் ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வரும்போது யாரும் அவள் செலக்ட் பண்ணி வச்சு அதே கிஃப்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க. இவரா பாருங்க. இவர் இல்லை சார், அவன் இந்த ஏரியா தான். சோப்பு கலர் ஆரம் ஃபைல சுத்திட்டு இருப்பான். உடம்பு ஃபுல்லா பச்சை குத்திட்டு காதுல ஸ்டெட்டு பாக்கிட்டே ஒரு மாதிரி இருப்பான். கூட்டத்தை பார்த்தா நீங்களே தொக்கா தூக்கிடுவீங்க சார். நம்ம சர்க்கிள்ல ரெட் கலர் ஆவன் ஃபை எல்லாத்தையும் விசாரிங்க. அப்படியே அந்த பைக் ஓட்டுறவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்பவே, இமீடியட்டா. நீ எதுக்கு ஏடிஎம்ல ஒரு வாட்டி செக் பண்ணிடு. ஆ ஜாவித், என்ன சார் போலீஸ்லேருந்து ஃபாரன்சிக் ட்ரைனராக போயிட்டீங்க? சொல்லுங்க சார். இங்கே முகப்பேரில் நீங்கள் தானே வியூ ஒன் கேஸ் கவர் பண்ணீங்க? ஆமாம் சார். கலெக்ட் பண்ண டீட்டெயிலெலாம் வேணும்னா மெயில் பண்ணிட்டேன் சார். ஆ, அனுப்பிச்சு வைங்க. டேட்டா அப்போ யூஸ்ஃபுல் தான். பட் அதை விட முக்கியம், உங்கள் ஏரியாவில் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நடக்குதான்னு கொஞ்சம் பப்ளிக்கோட ஜெல்லாகி பார்த்து சொல்லுங்கள். ஓகே சார். அக்னி, சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன பார்த்தோமோ அதுதான் அந்த ஏடிஎம் வாட்ச்மேனு சொல்கிறாரு. ஃபோட்டோஸ் வந்திருக்கு, இதில் யாராவது இருக்காங்களான்னு கேட்டுப்போம். சார், இதுல யாருமே இல்லையா சார்? ச்சே, நர்மதா அவ வாங்கணும்னு நினைச்ச கிஃப்ட அவன் கிட்ட தான் 400 rupees கொடுத்து வாங்கியிருக்கணும்.
ஆனா சாகும்போது அவ கையில கிஃப்ட் இல்லையே. கடைசியா அவன் தான் பாத்திருக்கான், யாருக்கு தெரியும், அவன் கூட ஏதாவது செஞ்சிருக்கலாம். சார் இவன் தான். ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி ரெண்டு பேருக்கும். ஆமா, நாம ஏன் இப்படி ஒரு டல்லான இடத்துல மீட் பண்றோம்? ஏதாவது காஃபி ஷாப் போலாமே. உன் பேர் என்ன? சித். அண்ட் யூ பியூட்டிஃபுல். டேய் முழுப்பே சொல்றா. சிதானந்தன் பிடிச்சிருக்கா? ஐ மீன் பேரு மிஸ். செப்டம்பர் 11th எங்க இருந்த? செப்டம்பர் உங்களை மாதிரி ஒரு அழகான சொல்றா. என் ஃப்ரெண்டு மூர்த்தியோட என்கேஜ்மெண்ட், செம பாரி ஃபன் மியூசிக், அது எல்லாமே 12th தான் இருந்தது. 11th எங்க தான்? Good one. In the Mosa meeting, enga love kaga thana? Wow. Where's my babe? Love? Babe? Love wa? 2 months ha? One side dam, but still, it's all daiming a candle, you know. Appo, anda ponnu ne love pannala na? Konda. திக்கு நான் அதில் அழகு கூட வரமாட்டேங்குது. சார் சத்தியமா சத்தியமா சொல்றேன், நான் லவ் பண்ற எல்லா பொண்ணுங்களையும் கேட்டு பாருங்க, அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போய்கிட்டே இருப்பேன். அவ்வளவுலாம் ஒர்த்து இல்லை மேடம். அந்த பொண்ணு உன்னே தான் கடைசியா பாத்திருக்கா, அவளை என்ன பண்ண?